சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் போட்டுக்கணும். அப்படி வந்து பேஞ்சுக்கோங்க. இது வந்து ஹாட் வாட்டர் ஏன் போடுறதுன்னா நம்மளுக்கு தட்டுறப்போ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து போடுறது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு பிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், மாவு தட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வந்து போதும். இப்போ தண்ணி போட்டு நம்ம வந்து தட்டு மாசி நம்ம வந்து இங்கே வந்து தனித்தனியாக பிஞ்சிட்டா அவங்க வந்து செட் ஆகாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து மாவு இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து அப்படியே ஓட்டும். ஸோ கொஞ்ச நாள் வந்து நல்லா ஓட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் வந்து காயுது இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேன் நல்லா காஞ்சி போயிருக்கோம். ஸோ மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்படி வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்சிடுறேன். ஸோ இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து பிடிச்சிக்கணும். ஸோ இப்படி வந்து தட்டு இப்படி தட்டுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து தண்ணி இப்படி போட்டு தட்டுறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம முதல்ல வந்து வளவலான்னு பேஞ்சிட்டோம்னா நம்மளால் வந்து தண்ணி போட்டு தட்ட முடியாது. அப்போ வந்து கை வந்து சூடாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கிளாத் மேலே வந்து வளவலாம் தட்டிட்டு போகிறதுனால சில டைம் வந்து அது உடஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ஈஸி கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஈஸியான டிப்பு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ரொம்ப பெருசாக கூட தட்டாதீங்க, சின்ன சின்னதாக வந்து தட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தட்டிட்டேன். இந்த அளவுக்கு போதும். ஸோ ஆயில் வந்து லைட்டாக போடலாம். ஸோ போடல நான் வந்து நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஆயில் வந்து போடணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் இன்கேஸ் பெருசாக வந்து தட்டினீங்களேனாக்கா இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஆக்சுவலி நான் உங்களுக்கு காமிக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். ஸோ அதுதான் வந்து ஹோல்ட் பண்ணுறதா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணி வச்சுருவேன். கொஞ்ச நாள் வேகட்டும், நல்லா வந்து வெந்துடும். ஸோ இந்த மாதிரி வெந்துச்சுன்னா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வெந்து இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வேகட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லி மாதிரி வந்து எடுத்துடலாம். ஸ்லோவாக எடுக்கணும், இல்லைன்னா உறைஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்லோவாக வந்து இந்த பக்கம் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி வந்து திருப்பி திருப்பி வச்சுருவோம். அந்த ரொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரி ராகி ரொட்டிக்கு தேங்காய் சட்னி வந்து பெஸ்ட் காம்போ இருக்கும். நான் வந்து சட்னி அரைச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வந்து ஃபிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிமைனிங் ரொட்டிஸும் வந்து பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ரொட்டி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிமைனிங் ரொட்டிஸும் வந்து பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து சட்னி வந்து கரெக்ட் காம்போவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் பை ஃபார் மென்ஷன். கல்வி சட்னி வந்து ரெடி ஆச்சு. டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ராகி அண்ட் கீரை ரோட்டி அண்ட் தென் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை